உறவுகளுக்கு வணக்கம். ஐயா, செல்லப்பா அவர்கள் மீது வெடிகுண்டு வீசியதற்கு தமிழர் அடையாள மீட்பு கழகத்தின் சார்பாக கடும் கண்டனத்தை பதிவு செய்து கொள்கிறேன். ஐயா, சண்முகம் அவர்களுடைய மகன், ஆகச்சிறந்த சமூக போராளி, எல்லா மக்களுக்கும் தொடர்ந்து உதவக்கூடிய நல் உள்ளம் கொண்டவர், தொடர்ந்து நீதியின் வழியிலே அறவழியிலே மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து அவர்களுக்கான நிவாரணத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை தான் ஐயா செல்லப்பா அவர்கள். இவர் அரசு பேருந்திலே ஓட்டுநராக பணிபுரிந்த பெருமகன். இப்பொழுது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நமது மக்கள் குழுமி இருக்கக்கூடிய திருச்செந்தூர் பட்டி என்று சொல்லக்கூடியது அவருடைய பூர்வீக கிராமம். அதிலிருந்து இப்போ கேடிசி நகர் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய கேடிசி நகரில் இப்போது குடியிருந்து வருகிறார். அதற்கு அருகில் கூட மேலப்பட்டம் என்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் குழுமி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி கூட இருக்குது. இப்போ இவர் ஐயா இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய அம்மன் கோயில் இருக்குது. காளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில் போன்ற பெரிய அம்மன் கோயில்கள் அந்த இடத்துல இருக்குது. அம்மன் கோயிலோட தாலியவும் நகைகளையும் ஒரு தனிநபர் திருடுறான். இதை இவர் தட்டி கேட்காரு. அதிலிருந்தே பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுக்கும் வந்து ஐயா செல்லப்பா அவர்களுக்கும் பிரச்சனை வந்து அதிலிருந்து ஆரம்ப புள்ளியாக இருக்குது. அப்போ பல்வேறு இடங்களில் ஆர்டிஓ கலெக்டர் இந்த மாதிரி வந்து தொடர்ந்து இவர் புகார் கொடுத்து 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 சில நகைகளை வந்து திருப்பியும் வாங்கிடுறாங்க. அது ஊர் குடும்பங்கிற முறையில் ஃபைட் பண்ணி வாங்கி ஊருக்கு ஒப்படைச்சிட்றாரு. அந்த அம்மன்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். அதுபோக திருச்செந்தூர் பட்டிங்கிறது அவரோட கிராமம். திருச்செந்தூருக்கான செப்புப்பட்டயமும் முதல் மரியாதை நாம் வாங்கக்கூடிய செப்புப்பட்டயமும் ஐயா கையில் இருக்குது. இதையும் எப்படியாவது வந்து இவர்கிட்டருந்து பிடுங்கி நம்ம கொண்டு போய் ஆட்டை போட்டுறணும் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இவருக்கு எதிராக பயங்கரமான ஒரு வேலையை செய்கிறான். இது போக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு 1.5 ஏக்கர் சம்திங் இருக்கக்கூடிய இடத்த வந்து ஒரு தனிநபர், இந்த எல்லா பிரச்சனையிலையும் இந்த ஒருத்தன் தான் இருந்துக்கிட்டே வரான். இவனும் இந்த நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியில் அவனும் இருக்கிறான், நம்ம சமூகத்தோட உறவுகளாகத்தான் இருக்கிறான். இவன் தான் வந்து இந்த 1 கோடி ரூபாய்க்குள்ள பெருமான அந்த சொத்தையும் வந்து இந்த திருட்டு போய் தான் ஆட்டையும் போடுறான். அப்போ பிரச்சனைகள் வந்து இவர் தொடர்ந்து வந்து தனி மனிதனாக வந்து பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடும் பொழுது ஊர் மக்களும் ஊரும் வந்து பக்கபலமாக நிற்கணும். சாபக்கடா எந்த ஊர் மக்களும் ஊரும் ஒரு நல்ல போராளிகளுக்கும் ஒரு நல்ல நேர்மை கொண்டு பயணிக்கக்கூடிய எவருக்கும் ஊரோ ஊர் மக்களோ முட்டுக் கொடுக்கவும் மாட்டாங்க, துணையாக போக மாட்டாங்க. தனியாளாக கிடந்ததே அவங்க வந்து மாரடிக்கணும். இப்போ நம்ம என்ன கேட்குறோம், 4 பேர் ஐயா தோட்டத்துக்கு டெய்லி வந்து தன்னோட தோட்டத்துக்கு போகிறது வழக்கமாக வச்சுருக்காரு. கையில் அந்த வேலிகளெல்லாம் ஒதுக்குறக்காக சும்மா கை கத்தி கையேறுவாலும் வச்சுருக்காரு. இப்போ ஒரு 4 பேர் அந்த ஆத்தங்கரை பக்கமாக வரான். வர்றதை இவர் கவனிக்கிறாரு. கவனிச்சுட்டு பேசி வந்து அந்த 4 பேர் பேசிட்டு வர மாதிரி வந்தவொடனே, ஏய் இவன் தாண்டா அந்த அவன் செல்லப்பா இவன் தாண்டா அப்படின்ட்டு டக்குன்னு என்ன செய்கிறான், ஃபஸ்ட்டு வந்து எடுத்தவுடனே நாட்டுக்குண்டை எறிகிறான். இவர் ஐயா வந்து சுதாரிச்சுட்டு என்ன செய்கிறாரு, டக்குன்னு அந்த கரையில் கம்மா கரையில் அவர் நேராக நோக்கி முகத்தை நோக்கி வரக்கூடிய வெடிகுண்டுக்கு டக்குன்னு குனிஞ்சுக்கிறாரு. அப்போ பின்பக்கமாக போய் செதறுது. அது எங்கிட்டு கிடக்குதுன்னு கூட தெரியல, தண்ணிக்குள்ளே போயிடுது. இப்போ ரெண்டாவது இதில் தப்பிச்சிட்டாருன்னே டக்குன்னு என்ன செய்கிறான், பெட்ரோல் குண்டை எடுக்கிறான். பெட்ரோல் குண்டை எடுத்து டக்குன்னு ஐயா மேலே அந்த கரை பக்கத்தில் ஏறினா இவர் கொஞ்சம் ஒரு தள்ளி சுதாரித்து வரும்போது டம்முன்னு விடுச்சு. சிதறினதில் நெஞ்சு கை கணுக்கால்லாம் பிடிச்சி அடித்து அந்த பாட்டில் வந்து சிதைக்குது. ஓட்டக்கிட்டே போட்டு அங்கங்கே ரத்தமாக வருது. அதுக்குள்ளே இவர் வந்து டக்குன்னு அந்த கையில் அந்த வண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கையறுவாளை எடுத்துக்கிடுவோம், பக்கத்துக்கு வாராங்க இல்லை இன்னும் ஏதாவது நமக்கு உயிர்ச்சேதம் ஆயிருமோங்கிற ஒரு உள்ள அச்சத்தில் வந்து ஐயா வந்து அந்த தடுப்பு ஆயுதமாக அருவாளை கையில் வச்சுக்கிடுவோம்னு சொல்லி இதை எடுக்க ஓடுறாரு. ஆயத்தை எடுக்க வராருன்னொடனே டக்குன்னு வந்து அந்த 4 பேரும் வந்து சிதறி ஓடுறான். உடனடியாக இவர் என்ன செய்கிறாரு, அவசர அழைப்பான 100 கடிக்கிறாரு. கண்ட்ரோல் ரூமுக்கு 100 கடித்து வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாரு. 108 ஆம்புலன்ஸ் வாரதுக்கு முன்னாடி சம்மந்தப்பட்ட காவல்துறையிலேருந்து வராங்க. விசாரணை நடக்குது. இவரும் போய் மருத்துவமனையிலையும் போய் அட்மிட் ஆகிறார். 2 பேரை கைது பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் இதுக்கடுத்து வந்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ நம்ம தமிழர் அடையாள மீட்பு கழகத்தின் சார்பாக நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை, ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி தொடர்ந்து கோப்புகளில் கையெழுத்து போட மறுக்கிறாரு, நீட்டு போன்ற விஷயங்களை வந்து இவர் வந்து பேக்கடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி கர்கா வினோத்தின் ஒரு ரவுடி வீட்டு வாசலில் ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி வந்து பைக்கில் வந்து வெடிகுண்டை வீசினேன், அந்த பெட்ரோல் குண்டை வீசினேன். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இது. வெடிகுண்டு முகமை, மத்திய புனலாய்வு வெடிகுண்டு முகமையெல்லாம் ஓடி வந்து அதை வந்து ஒரு சர்வதேச செய்தி மாதிரி ஆக்கி அதில் வந்து எந்த அளவுக்கு முனைப்பு காட்டுச்சுங்கிறத நீங்கள் எல்லாம் அறிவீங்க. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னா, ஆளுநர் வாசலில் வந்து வெடிகுண்டு வீசிய
வாசலில் வெடிகுண்டு வீசிய கருக்கா வினோதுக்கே நீங்கள் இவ்வளோ கடுமை காட்டினீ இந்த காவல்துறையும் உளவுத்துறையும் மாநில அரசும். ஏன் ஐயா செல்லப்பா விஷயத்தில் ஏன் சுணக்கம், உங்களுக்கு என்ன சுணக்கம்? அப்போ சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வெறும் பொய் தானா? என்ன இந்த மக்கள் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து வெட்டுப்பத்து சாகரக்கும் வெடிகுண்டியவனாவது ஒரு கூலிப்படை வந்து வெடிகுண்டு வந்து வீசி வந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்பான், அந்த தாக்குதலில் செத்துக்கிட்டே இருக்கணுங்கிறது எங்களுக்கு எழுதப்படாத விதியா? முழுக்க முழுக்க ஐயா செல்லப்பா அவர்களிடம் பேசி ஆறுதல் கூறிய பின்பு அவர்கள் பேசிய போது, நிச்சயமாக இவன் திருநெல்வேலி சார்ந்தவன் கிடையாது தம்பி, இவன் வெளியிலேருந்து வந்த கூலிப்படையின்னு பதிவு செய்தார். அப்போ இவனை கொண்டு வந்தது யார், இவனை கொண்டு வந்தது யார், இவனை இயக்குனது யார், இவனை டைரக்ஷன் பண்ணது யார், இத்தனை மணிக்கு இவர் தோட்டத்துக்கு போவார்னு சொல்லி கொடுத்தது யார், கரெக்டாக அவர் மேலேயே போய் எரிஞ்சது யார், இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து தூண்டினதே அவன். இப்போ சமீபத்தில் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி நிர்மலா தேவி கேஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகளில் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. சிறை தண்டனை நம்ம வரவேற்கிறோம். ஒரு தவறான ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தி அவங்கள வந்து அந்த பெண்களை வந்து நாசமாக்க வந்து முயற்சி பண்ணாங்கங்கிறத அவங்களுக்கு கொடுத்த தண்டனை வந்து மனதார வந்து வரவேற்கிறோம். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அந்த நிர்மலாதேவியை தூண்டினவன் அவன், அவங்க தானே இருக்கிறாங்க. அன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக ஊடகங்கள்லாம் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மேலே வந்து குற்றச்சாட்டு சொல்லி தொடர்ந்து எழுதினாங்கல்ல, இவங்களை இந்த நிர்மலாதேவியை இயக்குனவதி அவன், இந்த உல்லாச வாழ்க்கை வந்து வாழ்கிறதுக்காக இவங்களை வந்து நெருக்கடி பண்ணது அவன், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுக்கெல்லாம் நீதிமன்றம் ஏன் கவனத்திலே கொள்ள மாட்டேங்குது? அப்போ சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னா யார் வந்து கொலை செய்ய தூண்டுறானோ அவன் தானே முதல் பெரிய அளவில் வந்து தண்டிக்கப்பட வேண்டிய குற்றவாளி. கொலை செய்கிறவனோட கொலை செய்ய தூண்டியவன் தானே பெரிய குற்றவாளியாக பார்க்கப்படுது சட்ட வரிகளின்படி. அப்போ எப்படி வந்து ஐயா செல்லப்பா வந்து தாக்குதல் பண்ணதுக்கு இவன் எப்படி நடக்குது என்ன ஏதுன்னு வந்து வந்து வெட்ட வெளிச்சமாக அந்த உண்மையை வந்து வெளியே கொண்டு வரது யார்? காவல்துறை தானே கொண்டு வரணும். இந்த மக்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து அநாதை முகமாகவே இந்த மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திமிரில், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மமதையில் வந்து தொடர்ந்து இந்த மக்கள் மீது இழைக்கப்படக்கூடிய அநீதியை வந்து கண்டும் காணாமல் அரசுகள் செல்வது தடுக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். உரியவர்கள் மீது, அவர் உரியவர்களை இயக்கியவர்கள் மீது நீங்கள் வந்து கடுமையான அளவில் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தமிழர் அடையாள மீட்புக் கழகத்தின் சார்பாக மீண்டும் வலியுறுத்தி அரசுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கிறோம். ராவண இந்திரனுக்கு இன்றைக்கி டெல்லியில் பெருவிழா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 2 வருஷமாக வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் ராவண இந்திரனுக்கு பெருவிழா எடுத்து இந்த மக்கள் வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய விழுமியங்களையும் எச்சங்களையும் இன்னும் வந்து விடாமல் வந்து பிடிச்சிக்கிட்டு வரக்கூடிய நிகழ்வை பார்க்குறோம். இந்திரனுக்கு, ராவண இந்திரனுக்கு டெல்லியில் பெருவிழா எடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மக்கள் எங்கெங்கே வல்ல வந்து பரவி போயிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து அந்த அடி வேர்களை கல்ச்சரல் ரூட்டுகளை வந்து விடாமல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே சமூகம் தேவேந்திர குல வேளாளர் சமூகம் தான். அங்கே இருக்கக்கூடிய ஏனைய பிற தமிழ் சாதிகளும் அந்த ராமநேந்திர திருவிழாவில் வந்து கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இனிப்பான செய்தியை நம்ம பார்க்கும்போது உள்ளபடியே உள்ளத்துக்கு மகிழ்வாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து வந்து கூலிப்படை நடமாட்டங்களும் கஞ்சா நடமாட்டங்களும் போதைப்பொருள் நடமாட்டங்களும் தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களை சீரழிக்குதே, இதை வந்து யார் வந்து முடக்கி வந்து தடுக்கிறது? கூலிக்கு 5000-10000 மனித உயிர்களை வந்து மலிவாக கொண்டுட்டு போயிடறான, இதை யார் தடுக்கிறது? நீதிமன்றங்களில் சாட்சியை சரிவர சாட்சியங்கள் இல்லாதனால நீதிமன்றங்களே சில குலகாரப்பாவியை பொம்பளை கொண்ட குலகாரப்பாவி கூட வெளியே தப்பிச்சிடறானே எப்படி? அப்போ இந்த சட்டங்கள் வந்து இருக இருகத்தை வந்து குற்றங்கள் குறையும் அப்படிங்கிறது பல்வேறு தளங்களில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆய்வு முடிவாக இருக்குது. ஆக இருக வந்து சட்டங்களை வந்து இறுக்கி பிடிக்கணும், குற்றவாளிகள் வந்து எந்த விதத்திலையும் தப்பக்கூடாது. குறிப்பாக ஐயா செல்லப்பா அவர்களுக்கு 59 வயது தொட்ட ஒரு ஐயாவுக்கே வந்து இங்கே வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அந்த பகுதியில் வந்து ஒரு தனிநபர் வந்து நிலத்தை வந்து மோசடி செய்கிறான், அவன் ஒரு கட்சிக்கு பின்னடியில் நின்றுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு வந்து கஞ்சி குடிக்கணுங்கிற ஒரு ஈனப்பைய கூட்டத்தை வந்து யார் தடுத்துன்னு பாட்டுறது சொல்லுங்கள், யார் தடுத்துன்னு பாட்டுறது? ஒரு கட்சியில் இருந்தால் அவன் வானளாவிய சர்வதேச சுதந்திரம் பெற்று பூமிக்கு வந்தவனா? என்ன குற்றம் செஞ்சாலும் அவன் தப்பிச்சுக்கிட்டே போயிடலாமா? அவனை வந்து சட்டம் முடக்கவே முடக்காதா? 1.5 கோடி ரூபாய் உள்ள சொத்தை வந்து திரும்ப அந்த கோயிலுக்கு வந்து மீட்டு கொடுக்க வேண்டியது யாரோட பொறுப்பு? கோயில் தாளி அம்மனோட தாளியை கலவாங்கிறான் திருட்டுப்பைய. அந்த திருட்டுப்பையில் வந்து இவர் ஃபைட் பண்ணி தொடர்ந்து வந்து பெட்டிஷன் மேலே பெட்டிஷன் போட்ட பிறகுதே அந்த தாலியை வந்து அம்மன் தாலியவே திரும்ப வாங்கியிருக்காரு. அம்மனுக்கான தாலியவே அம்மன்கிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமகனுக்கு அங்கே பாதுகாப்பு இல்லை. என்ன ஜனநாயகம் இது? எங்கே போய்கிட்டு இருக்கு இந்த நாடு? எங்கே போய்கிட்டு இருக்கு?
சர்வசாதாரணமாக நாட்டுக்குண்டி வெடிகுண்டு அவன் கையில் எப்படி கிடைக்குது? இதை பெரிய அளவில் ஒரு செய்தியை மாற்ற வேண்டாமா? எந்த ஊடகங்களாவது இந்த செய்தியை போட்டுச்சா? ஒரு சாதாரண மனிதன் எளிய மனிதன் மேலே தாக்குதல் நடத்தினா அது சர்வதேச செய்தியாக மாறாது, உள்ளூர் செய்தியாக மாறாது. அப்போ அந்த உயிர் வந்து மலிவான ஒரு உயிராக உங்களுக்கு படுது. இங்கே இருக்கக்கூடிய எச்சை ஊடகங்களுக்கு ஆளுநர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல வந்து வெடிகுண்டு வீசினா அது சர்வதேச செய்தி. என்ன கொடுமை இது! சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்ங்கிறது ஒரு எந்த இடத்துலையுமே இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு வரும்போது எப்படி நான் தனி மனிதர்கள் வந்து சக மனிதர்கள் வந்து எப்படி வந்து தைரியமாக பூமியில் நடமாட முடியும்? நடமாட முடியாத ஒரு நிலை, ஒரு உண்மையான ஒரு இடத்துல வந்து ஒரு போராளி உழைக்கிறான், அந்த மண் சார்ந்த பிரச்சனையில் கையில் எடுத்து போராடுறாருன்னா அந்த மனிதருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது யார்? அரசும் அந்த சட்ட வரிகளும் தானே, சட்ட நடைமுறையும் தானே பாதுகாப்பு கொடுக்கணும். ரெண்டு பேரை கைது பண்ணுறோம்னு சொல்லியிருக்கீங்க, நாலு பேர் செஞ்சதை வந்து கண்ணார ஐயா பார்த்துருக்காரு. ஏனைய குற்றவாளிகளை கைது செய்யுங்க, அவங்களை இயக்கின பையனா அவனையும் கொண்டு வந்து சட்டத்தின் படியில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அதுதான் நீங்கள் ஐயா செல்லப்பா அவர்களுக்கு நடந்த அநீதிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நீதியாக இருக்கும், அதுதான் உண்மையான நீதியாக இருக்க முடியும். உடனடியாக விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்கள் சார்ந்த அத்தனை பேரையும் குற்றவாளிகளையும் கைது செய்து ஐயா செல்லப்பா அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.